நாட்டில் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்தோரின் சதவீதம் நாற்பத்தி எட்டு புள்ளி நான்கு ஒன்பது சதவீதமாக அதிகரித்துள்ளது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஐந்தாயிரத்து நூற்று முப்பத்தி ஏழு பேர் குணமடைந்துள்ள நிலையில் ஒட்டுமொத்த குணமடைந்தோரின் எண்ணிக்கை ஒரு லட்சத்து இருபத்தி நான்காயிரத்து நானூற்று முப்பதாக உயர்ந்துள்ளது இந்தியாவில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் இதுவரை இல்லாத அளவாக மேலும் ஒன்பதாயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி மூன்று பேருக்கு கொரோனா தொற்று கண்டறியப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது இதன் மூலம் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை நேற்று இரண்டு லட்சத்து ஐம்பத்தி ஆறாயிரத்து அறுநூற்று பதினொன்றாக அதிகரித்துள்ளது இதுவரையில் நோய் தொற்றிலிருந்து குணமடைந்தோரின் எண்ணிக்கை ஒரு லட்சத்து இருபத்தி நான்காயிரத்து நானூற்று முப்பதாக உள்ளது இதற்கிடையே மேலும் இருநூற்று ஆறு பேர் உயிரிழந்த நிலையில் அதன் எண்ணிக்கையும் ஏழாயிரத்து நூற்று முப்பத்தி ஐந்தாக உயர்ந்துள்ளது நாட்டில் அதிகபட்சமாக மகாராஷ்டிராவில் இதுவரை எண்பத்தி ஐந்தாயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஐந்து பேர் பாதிக்கப்பட்டு முப்பத்தி ஒன்பதாயிரத்து முன்னூற்று பதினான்கு பேர் குணமடைந்துள்ளனர் மூவாயிரத்து அறுபது பேர் உயிரிழந்துள்ளனர் குஜராத் மாநிலத்தில் இருபதாயிரத்து தொன்னூற்று ஏழு பேர் பாதிக்கப்பட்டு பதிமூன்றாயிரத்து அறுநூற்று நாற்பத்தி மூன்று பேர் குணமடைந்துள்ளனர் ஆயிரத்து இருநூற்று நாற்பத்தி ஒன்பது பேர் உயிரிழந்தனர் தலைநகர் தில்லியில் இருபத்தி எட்டாயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி ஆறு பேர் பாதிக்கப்பட்டு பத்தாயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்பது பேர் குணமடைந்துள்ளனர் எண்ணூற்று பன்னிரண்டு பேர் உயிரிழந்துள்ளனர் இதனிடையே தமிழகத்தில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் இதுவரை இல்லாத அளவாக மேலும் ஆயிரத்து ஐநூற்று அறுபத்தி இரண்டு பேர் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை தெரிவித்துள்ளது இதன் மூலம் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை முப்பத்தி மூவாயிரத்து இருநூற்று இருபத்தி ஒன்பதாக அதிகரித்துள்ளது மேலும் ஐநூற்று இருபத்தி எட்டு பேர் குணமடைந்த நிலையில் அதன் எண்ணிக்கையும் பதினேழாயிரத்து ஐநூற்று இருபத்தி ஏழாக உயர்ந்துள்ளது இதற்கிடையில் நேற்று பதினேழு பேர் உயிரிழந்த நிலையில் ஒட்டுமொத்த உயிரிழப்பு எண்ணிக்கை இருநூற்று எண்பத்தி ஆறாக அதிகரித்துள்ளது சென்னையில் நேற்று மட்டும் ஆயிரத்து நூற்று நாற்பத்தி ஒன்பது பேருக்கு பாதிப்பு கண்டறியப்பட்டது இதன் மூலம் சென்னையில் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை இருபத்தி மூவாயிரத்து இருநூற்று தொன்னூற்றி எட்டாக உயர்ந்துள்ளது மாநிலத்தில் நேற்று பதினான்காயிரத்து நானூற்று ஐம்பத்தி நான்கு பேருக்கு மருத்துவ பரிசோதனை நடத்தப்பட்ட நிலையில் இதுவரை மொத்தம் ஐந்து லட்சத்து எண்பதாயிரத்து எழுநூற்று அறுபத்தி எட்டு பேருக்கு பரிசோதனை நடத்தப்பட்டுள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அறிவித்துள்ளது பொதுகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம்